அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கடலூர் மாவட்டத்துல ஆலம்பாடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நேற்று நைட்டு நம்ம பெரம்பலூர் வந்தாச்சு. பெரம்பலூர்ல நம்முடைய அண்ணன் வந்து குலதெய்வியல் வந்து இங்கதான் ஆலம்பாடின்ற இடத்துல குலதெய்வியல் இருக்கு, அங்க நம்ம இன்வைட் பண்ணாப்ல. ஸோ அந்த குடும்பத்தோட வந்திருக்கோம். அது மட்டும் அந்த கிராம மக்களோட சேர்ந்து ஒரு லாரில எல்லாம் மக்களை ஏற்றிட்டு வந்து வரும்போது நிறைய சண்டைகள் அந்த மாதிரிலாம் சில சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் அதை தாண்டி ஜாலியாக அப்படியே ஃபன்னா பேசிட்டு அந்த எக்ஸ்ப்ளோர் வந்து செம்மையா இருக்கும். அதை வந்து அனுபவிக்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கா. நம்மளும் அதை அனுபவிச்சோம். அந்த குலத கோயில் தான் நிற்கிறேன் நான். அந்த குலத கோயில் வந்து ரொம்ப பழமையான கோவிலாக, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்திற்கு முன்னாடியே வந்து இது இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய சிறப்பு அம்சம் அவ்வளோ இருக்கு அப்படின்றாங்க. எதுக்காக இருக்குன்னா, முக்கியமா அவங்க பையனுக்கும் ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் மொட்டை போட்டு கிடா வெட்டி சாமி கும்பிட போகிறோம், சாமி கும்பிட்டு சாப்பிட போகிறோம் ஊரோட சேர்ந்து. அந்த விஷயங்கள் வந்து செம்மையாக இருக்கும், நான் நம்புகிறத. வாங்க, அது எப்படி உள்ள செய்கிறாங்க, அவங்க சமய சடங்கு என்ன, அவங்க சாமியெலாம் ஆட போகிறாங்கன்னா சாமி ஆடல எதுக்காக ஆடுறாங்க, அந்த அது வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுவாங்க போருக்கு. அது எனக்கு புதுசாக இருக்குது. வாங்க, அந்த அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலில் புதுசாக வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க தட்டுக்கிட்டு, அப்போ இது மாதிரி பதிவுகளும் கிடைக்கும். வாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றத நம்ம பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அப்படியே பாரு, அப்படியே இங்க பாரு, இங்க பாரு. இல்ல இதான் ஃபர்ஸ்ட். இது மாதிரி இல்ல இல்ல இல்ல, கோயிலுக்கு போறோம். அந்த அந்த பூ இருக்கு.
ஒரு பழத்தை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.